நோட் த டேட். ஸோ January 18, 2015 அப்படிங்கிற இந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி மறக்க முடியாத ஒரு நாள். ஜோஹன்ஸ்பர்க்கில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் ஒன்று நடந்துட்டுருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த ஹாசிம் மும்ராவும் ரிலி ரோஸும் சூப்பராக விளாண்டுட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக விக்கெட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 38th ஓவரில் 3rd பாலில் பார்த்திங்க அப்படின்னா ரிலி ரோஸோவோட விக்கெட் கிடைக்குது. கிரிக்கெட்டை விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 247 தான் இருந்துச்சு ஒரு விக்கெட்டுக்கு. பட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு தெரியல, அந்த ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை மட்டும் மாற்றிடாமல் டோட்டல் கிரிக்கெட் வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு 38th ஓவரில் 4th பால் ஆடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆபிரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே இறங்குறாரு. இவர் இறங்கின பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டில் 4-6 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா 50 ரீச் பண்ணுறாரு வெறும் 16 பால்ஸில். கிரிக்கெட்டோட ஓடி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு 50 இன்னைய வரைக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 100 ரீச் பண்ணுறாரு வெறும் 31 பால்ஸில். கிரிக்கெட்டோட ஓடி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன்னைய வரைக்கும். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 44 பாலுக்கு 149 ரன்ஸ் அடித்து அவுட்டும் ஆகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்க அப்படின்னா 439 ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேமை அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அன்றைக்கி அந்த ஒரு ரன் அவர் அடிக்கலனாலும் அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு 150 அப்படிங்கிற ரெக்கார்டையும் வச்சிருக்காரு. உங்களோட ஃபேவரட்டான ரெண்டு கிரிக்கெட்டரோட நேமை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட் விராட் கோலி அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ். ஸோ உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.